டேஸ் தி டெய்லி. நியாயமான, சுதந்திரமான, வெளிப்படையான தேர்தல் நடக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய நோக்கம்க்கு களங்கம் கற்பிக்கப்படுது. ஆனால் அவங்க கேட்குறதுல குறைந்தபட்சம் நியாயம் இல்லைன்னு நம்ம கருத முடியுமா? இல்லை, அதான் 2017 இந்த எல்லா இவிஎம் மிஷினும் அங்கே வச்சாங்க. ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க, இல்லை தவறுகள் இருக்கா கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், இவிஎம் சேலஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. பகிரங்கமாக வந்து எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டிஸும், இல்லை எல்லா பார்ட்டிஸும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாட்களுக்கு பார்த்தாங்க, யாருமே வந்து சேலஞ்ச் பண்ண முடியல அதில். ஓகே, அவங்க வந்து ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, எதிர்க்கட்சி தலைவர்லாம் சொன்னாங்க, இது வந்து நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ண முடியாத மிஷின்கள், இது வந்து க்ளோரிஃபைடு கால்குலேட்டர். நம்ம கையில் கால்குலேட்டர் இருக்கு வச்சுக்கோங்களேன், இந்த காசியோ கால்குலேட்டர் முன்னாடி இருக்கும். ஸோ அதை மாதிரி ஒரு பெரிய கால்குலேட்டர் இது, அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நீங்கள் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டு மிஷினும் பேசி இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது மாதிரியான வாய்ப்புகள் குறைவு, நடக்கவே நடக்காது. எல்லா தேர்தல்லையும் எங்கேயாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பிரச்சனை அப்படின்ற செய்திகள் வராமல் இருக்கா? எல்லா தேர்தலும் கண்டிப்பாக வரும். சரி, அது அதாவது இப்போ ஒரு 100,000 மிஷின்கள் இருக்குது அப்படின்னா ஒரு 5 இல்லை 10 வந்ததுன்னா ஸோ அதை சரி செய்வாங்க. அதாவது இப்போ ஆடிட், இப்போ இதுக்கு விபேட் வந்த காரணமே என்னென்னா, ஆடிட் ட்ரையல் எதுக்கு அப்படின்னா நீங்கள் எல்லா ட்ரான்சாக்ஷனையும் ஆடிட் பண்ண முடியாதுங்க. அப்போ என்ன ஆகும்னா திருப்பி கணக்கு எழுதுற மாதிரி ஆகிடும். அதாவது ஜெராக்ஸ் காப்பியையும் ஒரிஜினலையும் கம்பேர் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவங்க எதுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, தீர்ப்பில் அதனோட ஒரு இதை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எச்சரிக்கை மாதிரி சொன்னாங்க. திருப்பி நாங்கள் வந்து பேலட் பேப்பரில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அது மாதிரி பிற்போக்குத்தனத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்னென்னா, முன்னாடி A4 ஷீட்டில் பேலட் பேப்பர் இருந்தது, இப்போ வந்து சின்ன சைஸில் வந்து இந்த விபேட் இருக்குது. ஸோ நீங்கள் 98 கோடி அந்த A4 ஷீட்டை வந்து எண்ணுறதுக்கு பதிலாக 98 சின்ன பேப்பரை எண்ண போகிறீங்க. அதுதான் அவங்க வந்து இன்டைரக்டாக சொன்னாங்க. அதாவது பேலட் பேப்பர் போகிறதுக்கு வந்து பிற்போக்குத்தனமானு சொன்னது அதான் காரணம். A4 எண்ணுறதுக்கு பதிலாக சின்ன ஷீட்டை எண்ண போகிறீங்க, அப்படி போகாதீங்க, இதில் தான் தவறுகள் இருந்து. வளர்ந்த நாடுகள் எல்லாம் நிறைய நாடுகள் வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு போயிட்டாங்கல்ல. சரி, நம்மளோட நம்ம அதெல்லாம் பிற்போக்குத்தனமான நடவடிக்கைன்னு நம்ம சொல்லலாம். நம்மளோட வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும், அதாவது 100 கோடி மக்கள் ஓட்டு போடுற, 98 கோடி வச்சுக்கோங்களா, 98 கோடி மக்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாராளுமன்றத்துக்கு போடுறாங்க, சட்டமன்றத்துக்கு ஏதாவது ஒரு வருஷத்தில் திருப்பி திருப்பி வராங்க. ஸோ 200 கோடி தடவை வந்து இந்த வாக்குச்சீட்டு வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொண்டு வந்து தான் ஆக வேண்டும். நீங்கள் வந்து இதில் தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள், தப்பை எப்படி நேர்த்தி பண்ண வேணும்னு சொல்லணும் இல்லையா. தப்பு மட்டுமே இருக்குது அப்படின்னா அது வந்து போகாது. இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் வந்து எப்படி பண்ண வேண்டும் இதுக்கு. ஸோ ஆடிட்டர் அதுதான் சொல்கிறாங்க, ஒரு 5 மிஷின்ஸ்க்கு எடுத்துக்கோங்க ஒரு கான்ஸ்டியூன்சி. நம்ம நாட்டில் இயந்திர கோளாறுக்கும் இயந்திர மோசடிக்கும் வேறுபாடை புரிஞ்சு தான் இந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க. இல்லை இல்லை, இப்போ நீங்க சொல்றது கோளாற சரி செய்யலாம், மோசடி நடக்குதுன்றாங்க. மோசடியும் ஆடிட்ல கண்டுபிடிக்க முடியுங்க, ஆடிட் ட்ரையல் கொடுத்தது அதுதான். இப்போ மோசடி ஒன்று நடக்குது அங்கே அப்படின்னா அந்த சாம்பிளில் அது கண்டுபிடிப்பாங்க. சாம்பிளில் கண்டுபிடிச்சு கண்டிப்பாக இங்கே வந்து மோசடி நடந்திருக்குன்னா அந்த சாம்பிள் சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் நடக்கும். இந்த 98 ட்ரான்சாக்ஷன் இங்கே என்ன முடியாது. ஸோ 98 வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒரு சயின்டிஃபிக்காக சாம்பிள் செலக்ட் பண்ணுறாங்க. அதுதான் பண்ணி சரி 100,000 அந்த விபேட்டை வந்து செலக்ட் பண்ணி கவுண்ட் பண்ணுறாங்க. அதில் தவறுகள் இருந்ததுன்னா தென் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, ஜியாகிராஃபிக்கல் வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் ஆடிட் நடக்கும். ஸோ இந்த விபேட்டோட நோக்கமே அதுதான். நீங்கள் வந்து விபேட் சரியா இல்லைன்னா பேலட் பேப்பர் சரியான்றது அது தனி விவாதம். ஆனால் விபேட்டில் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதை சரி செய்வதற்கு என்ன, அதுக்கு தான் வந்து 5 இவிஎம் கொடுக்குறாங்க. 5 இவிஎம் வந்து கவுண்ட் பண்ணுங்கள், அந்த கவுண்டிங் பண்ணதும் இங்கே ஓட்டு பதிவானதும் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இல்லை அப்படின்னா எக்ஸ்பேண்ட் த சாம்பிள். அப்படி தான் போகிறது. இல்லை 100% வந்து ஒப்புகை சீட்டை என்றதில் என்ன சிக்கல் தேர்தல் ஆணையத்திற்கு? திருப்பி பேலட் பேப்பருக்கு போகிறீங்க நீங்கள், அப்போ இந்த இவிஎம்கே வந்து திருப்பி ஏ4 ஷீட்டுக்கு போயிருக்கலாம், அவ்வளோதான். ஒப்புகை சீட்டா இருக்கு, இதுல நீங்க 98 கோடி வாக்காளர்கள் வருகிற போது அவ்வளவு பேப்பர்ஸ் பயன்படுத்தி நம்ம பழைய நடைமுறையை பின்பற்றணுமான்னு கேக்குறாரு திரு பொன்ராஜ். பழைய நடைமுறையில இந்த பேலட் பேப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா மடிச்சு மூடிச்சு போடுவாங்க, மடிச்சு வந்து உள்ள போட்டிருப்பாங்க. உள்ள போட்டு பேலட் பேக்ஸ் வந்து இந்த இவிஎம் 1990 முன்னால வந்து 60 கோடி மக்கள் ஓட்டு போட்ட காலம். அந்த காலத்துல வந்து பேலட் பேப்பரை மடிச்சு அந்த பேலட் பேப்பரை பிரிக்கணும், முதல்ல எடுத்து பிரிச்சு நேரா வைக்கணும், அதுக்கப்புறம் அதை மேல ஒண்ணுன்னா அடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எல்லா அந்த சிம்பிள் இருக்கிறவங்க பெட்டியில போடணும், அதுக்கப்புறம் எண்ணணும். இந்த இது இதுதான் டிலே ஆகும். இப்படி டிலே ஆகக்கூடிய பேலட் பேப்பர் ப்ராசஸே 2 நாள்ல எண்ணி முடிச்சிருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் எப்ப டிஎன்ஜேஷன் காலத்துல, சரிங்களா. இப்ப இந்த விவிபேட்ல ஒரு சிங்கிள் சிலிப்பு மட்டும்தான் வரும், ஒரே சின்னத்தை மட்டும்தான் வரும், புரிஞ்சுக்கிட்டீங்களா. இது அப்ப 3 ப்ராசஸை எலிமினேட் பண்ணி ஒரு சிங்கிள் சிலிப்பை எடுத்து அந்தந்த பாக்ஸ்ல போட்டு அதை எண்ணுவதற்கு
ஏற்கனவே ஆன டிலே விட ரெண்டு நாள் கூட ஆகாது, ஒன்றரை நாள்ல முடிச்சிடலாம். இதுக்கு இது என்னங்க, இது வந்து ஒரு ஆர்டினரியா ஒரு காமன் சென்ஸ் உள்ளவங்களுக்கு இது புரியும். இதை வந்து 12 நாள் ஆகும்னு ஒரு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சுன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷனர் இன்எஃபிசியன் எலெக்ஷன் கமிஷன் வந்து இவங்க 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுமா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இண்டிபெண்டா நேர்மையா உழைக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி இவ பண்ணுனா 100% என்ன முடியும் உங்களால? என்ன யாரு ஏமாத்துறாங்க? யாரு வந்து ஏமாத்துறாங்க? நம்ம கேக்குறது இந்த விவிபேட் வெரிபிகேஷன், நீங்க 17,30,000 விவிபேட் மிஷினும் பிரிண்ட் பண்ணுமா இல்லையா? பிரிண்டர் தானே வாங்கியிருக்கீங்க, பிரிண்டோட தானே வாங்கியிருக்கீங்க. அந்த பிரிண்ட் அவுட்டை தனித்தனி சின்ன சிலிப்பு தானே போடுது, அது ஒரு அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் அதை வந்து ஒரு பேலட் பாக்ஸ்ல போடுறது என்ன பிரச்சனை? நீங்க வந்து 5 சாம்பிள் எடுப்பீங்க, இந்த கதையெல்லாம் இதுக்கு காதை சுத்தி மூக்க எடுத்து தொடறீங்க. டைரக்டா நாங்க கேக்குறோம், 1.5 நாள் 2 நாள் 2 நாள் கூட எடுத்துக்கோங்க. 60 நாள் எலெக்ஷன் ப்ராசஸ்க்காக காத்து கொண்டிருந்த மக்கள் 2 நாள் 3 நாள் கூட காத்துக்க மாட்டாங்களா? யாரை ஏமாத்துது எலெக்ஷன்? Taste the daily.